கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 12 வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதில் வரக்கூடிய ஒரு பதம், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. நமக்கு தொய்வு உண்டாக்குவதற்காக, தொய்வுனா என்ன? ஒரு நாளில் ஒரு வட இந்திய மிஷினரி ஊழியரோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் சொல்லுவார், ஐயா ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதிகாலையிலே காலையில் எழும்பி எங்கெங்கெல்லாம் இறைவனைக்கு போகணும், எந்தெந்த கிராமத்தை சந்திக்கணும், இப்படிலாம் பிளான் பண்ணுவோம். ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா தொய்ந்து போனவர்களாய், இருக்கிற இடத்தை விட்டு எழும்ப முடியாதவர்களை அப்படியே பித்து பிடித்தவர்களைப் போல உட்கார்ந்துருப்போம். ஏதோ ஒரு வகை சோர்வு. அதனால் எங்களுக்காக நீங்கள் விசேஷமாக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவருக்காக ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மை தொய்வு பண்ணக்கூடிய நிறைய காரியம் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இனி நீங்கள் தொய்ந்து போவதில்லை. தொய்வு உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் வந்தாலும் நீங்கள் தொய்ந்து போவதில்லை. தொய்ந்து போவதற்குரிய நிர்பந்தமான நிலை வந்தாலும் நீங்கள் தொய்ந்து போவதில்லை. தொய்ந்து போகாதபடி நம்மை நடத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறா. ஒரு வாலிபன் என்னோடு கூட கேட்டேன், நான் 7 வயதிலிருந்தே நான் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு நீங்கள் சைக்கிளில் போனீங்க, டிவி ஸ்விட்டில் போனீங்க, எம்ஐடியில் போனீங்க, யமகாவில் போனீங்க, இப்போ காரில் போகிறீங்க, பல வாகனங்களில் போகிறீங்க. ஆனால் அன்னைக்கு நீங்கள் சைக்கிளில் போன அதே வேகம் இன்றைக்கி இருக்குதே, எப்படி நீங்கள் வந்து தொய்ந்து போகாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? நிறைய பேர் லாப நோக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு கூடுகையிலும் உங்களுக்கு நஷ்டங்கள் தான். ஆண்டவருக்கு நஷ்டப்படுவதை மகிமையாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். எப்படி இந்த தொய்வில்லாமல் ஓடுகிறீர்கள்? காரணம் என்ன? ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வச்சிருக்கிறபடியினால தொய்ந்து போகாமல் இருக்கத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமே நமக்குள்ளே இருந்துச்சுன்னா தொய்வில்லாமல் நம்மால் ஓட முடியும் என்பதிலே விதமான சந்தேகம் இல்லை. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் தொய்வில்லாமல் ஓட எங்களுக்கு உம்முடைய பலனை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.